ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா ஜெய்சன் பேசுகிறேன். இன்னைக்கு தரமான ஒரு சம்பவத்தோட தான் வந்திருக்கோம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரியாலிட்டி. இப்போ நம்ம கன்சீவாக இருக்கும்போது நம்ம வயிறு பெருசாக இருக்கும், வயிறு பெருசாக இருக்கும், அது வந்து ஜென்ஸுக்கு வந்து புரியாது. இப்போ நாங்கள் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இனிமே வர வீடியோலாம் அவேர்னஸ் வீடியோவா போடலாம் அப்படின்னு. சோ நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது வயிறு பெருசா இருக்கும், அப்ப நம்ம எவ்வளவு வேலை செய்யலாம், அவங்க இஷ்டத்துக்கு நம்மள வேலை வாங்குவாங்கல்ல. சோ இப்ப நம்ம அவங்கள வேலை வாங்கலாம். இப்ப நான் ஒண்ணு பண்ண போறேன், அதை பார்த்து நீங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் கூட ட்ரை பண்ணுங்க. மக்களே, நானும் இதுக்கு ஏன் ஒத்துக்கிட்டேனா, ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அவர் சொல்றாலே, ஓகேவா? நம்ம வீடியோ போடணும்னுக்காக நாங்க போடல, பட் இது ஒரு அவேர்னஸ் ஒரு ட்ரை பண்ணுவோம். இதுவும் வந்து மக்கள் வந்து எடுத்து நான் சொல்ல மாட்டேன், ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் பண்ணி பாக்குறேன். அதுதான் என்ன சொல்றேன், பாடுன்றா குணின்றா அதெல்லாம் பண்ணி பார்ப்போம். பண்ணி பாத்துற பிறகு சிங்கம் பார்ப்போம், சிங்கம் பாத்துற பிறகு காமெடி சொல்றதுதான் நான் இப்பயே சொல்லிட்டேன். சரி ஓகே, காமெடியா எடுத்து போறோமோ இல்லையோ, பட் வீடியோ என்னவோ வீடியோ ரியாலிட்டியா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அண்ட் மெயின் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோக்கு தான். இப்ப வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். என்னன்னா அப்படின்னு நான் காட்டுறேன், இதை ஃபன்னா எடுத்துட்டு போலாம், யாருமே இது பண்ணிக்காதீங்க, ஓகேவா? வயிறு ஆல்ரெடி வந்து 4 மந்த் மாதிரி இருக்கு, 5 மந்த் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து சின்னதா ஒரு வந்து தர்பூசணி வாங்கியிருக்கோம். இது இப்பதான் வாங்கினோம் நாங்க. இப்ப வந்து இத வந்து இப்படி பிடிச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய டேப் ஒண்ணு. மக்களே ரெடி பண்ணியாச்சு. இது மேல வந்து இப்ப நான் ஜெயசன் வந்து நைட்டி போட சொல்ல போறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இது பண்றதுனால உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக இதை நான் பண்ணிருக்கேன். இப்ப வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, பிரெக்னெண்டா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பிரஸ்ட் பெயின் கூட வரும் சில பேருக்கு. ஏன்னா மதர் ஃபீட் வந்து நம்மளுக்கு இதுவாக்குறதுனால நம்மளுக்கு பிரஸ்ட் ஃபீட் கூட வரும். சோ அதுக்காக வந்து நான் இன்னொரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போறேன், அது நான் காமிக்க போறேன். அது கொஞ்சம் ஆஃப் கார்டா இருக்கும், சோ அதனால அதை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். மக்களே எங்க வீட்டு குத்து விளக்கு வருதுப்பா, இப்ப முக்கன பிறந்துருமா? சோ இப்ப இத வச்சு நம்ம ஜெயசனா செய்ய செய்ய போறோம். எப்படி நடக்கணும் அம்மா? கையா எப்படி போகுது? அந்த நகர் இருக்கும் பிரெக்னென்ட் ஆகும்போது அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. ரொம்ப வெயிட்டா இருக்குடி. ஆ ரொம்ப வெயிட்டா. அது எத்தனை கிலோ? 3 கிலோ. 1 கிலோ கூட இல்ல அது. 3 கிலோ ஜெய்சன், 1 கிலோ கூட இல்ல ஜெய்சன். 1 கிலோ உனக்கு. சரி ஓகே, வீட எல்லாம் சுத்தம் பண்ண, குனிஞ்சு பேருக்கு. என்ன ஏ எடுத்தே ஆரம்பிச்சா? ஆமா பேருக்கு, குனிஞ்சு பேருக்கு. நான் ஸ்டைல் பண்ணிட்டாங்க. ஏய் பிரா, இது ஏண்டி இப்படி நிக்கிற? வேலை செய் சட் சட்டனே. குனிஞ்சு பேருக்கு போ, வீட க்ளீன் பண்ண பாரு. வீடு பாரு எப்படி இருக்கு. என்ன பண்ணு இப்ப? நான் வீடு பேருக்கு குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து பேருக்கு. ஐயோ என்ன என்ன ஜெய், குனி முள்ளியே குனி. அப்பதான் நார்மல் டெலிவரி ஆகும் குனி. ஏய் குனிஞ்சு தட்டு, குனிஞ்சு தட்டு. எதை தட்டுது? போ தொடப்ப எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கீழ பேருக்கு. கால் எல்லாம் மண்ணு எல்லாம் நர நரங்குது. போ தாடி வீச மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணு ப்ளீஸ். தொடப்ப எடு, ஸ்பீடா நடந்து வா. என்ன நீ பண்ணிட்டு இருக்கற குனி குனி? கட்டல கடிலனா பேருக்கு குனி. அப்பதான் டெலிவரி ஆகும். கால எல்லாம் முட்டு போயிடுது.
பேருக்கு சத்தியமா பின்னாடி பாக்க குணி பேருக்கு தம்பி ஷூ எடு, கீழே குனிஞ்சு தம்பி ஷூ எடு. எடு சோஃபாவெல்லாம் கிளீன் பண்ணு. சோஃபா தர்ப்பம் போடுவாங்களா சோஃபால? சத்தடி இவ்வளோ சந்தோஷம். அந்த அந்த அங்கெல்லாம் யார் பெருக்கா? விட்டு பெருக்க கூடாது. அப்போ உன் மாமியார் வீட்டில் என்ன நல்ல காரியம் ஆனாலும் உன்னை விட்டுட்டு பண்ணுவாங்க. ஸ்கிரீன் போடு, நல்லா தூக்கி ஆணிட மாட்டு ஸ்கிரீனை மாட்டே. புள்ள கைண்டி ஊந்துருவான் போல. மாட்டு ஸ்கிரீன்ல மாட்டே, இப்போ ஆணில மாட்டுற. அதான் டாஸ்க், ஆணில மாட்டு. பெருக்க என்ன அம்மா அம்மான்னு பெருக்க மட்டும்தான் செஞ்சிருக்க இது வரைக்கும். மாசமா இருக்காங்க, அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க யோசிச்சுக்கோ. ஏய் இந்த மாதிரி இது இதுனா நீ நின்னு பெருக்கிற தொடப்போம். அங்க ஊர்ல எல்லாம் இந்த பூந்தொடப்போன்னு சொல்லுவாங்க. இப்படி கீழே குனிஞ்சு பெருக்கணும். அந்த தொடப்போம் இங்க வர்றது நின்றுச்சு. என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஊர்ல எல்லாம்? பெருக்கிட்டு நல்லா பெருக்கிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு இங்க பாரு, கால் இருக்குல்ல, காலை பெருக்கின இடத்துல இப்படி தேய்ப்பாங்க. தேய்ச்சி தேய்ச்சி பாப்பாங்க, மண்ணு இருந்துதான் திருப்பி பெருக்க சொல்லுவாங்க. குப்பைய குனிஞ்சு வாரு. எடு, என்ன எடுன்ற? வா, எதுவுமே பண்ண முடியாது. நீ பண்ணியாடா எனக்கு ஒரு ஹெல்ப்னா. போ, மரம் எடுத்துட்டு வந்து வாரு. போ வா. என்ன ஜெயசனி, யாரா ரோட்ல பாக்க போறாங்க? துணி எல்லாம் காய வச்சிருக்கு, எடுத்து மடி. குனிஞ்சு பேர எடு மொரத்த. மரம் பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு. மொரத்த கழுகு. கொஞ்ச நேரம் படுப்போடு, கால் நீட்டி படுத்துக்கோமா. இப்படி படுக்க கூடாது, குழந்தை மேலே ஏறிக்கும். ஒரு கழிச்சு படு. திரும்பிடி, திரும்ப இப்படி ஒரு சைடா. என்னடா உண்மையாவே குழந்தை இருக்கிற மாதிரி பண்றேன். பண்ணுமா, அப்படி இருக்க கூடாது. குழந்தை மேல கேறிச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, என்ன அட்டி வலிக்குது வை. ஒன் சைடு உயிது வேறு வந்துடும். ஏய் பாத்திரம் கழுவலையா நீ? என்ன இப்படி இருக்கு, பாத்திரம் கழுவாம இருக்க? எழுந்துரு, எழுந்துரு, பாத்திரத்தை கழுவிட்டு வந்து ஆல்ரெடியே படே. ஒரு பேருக்கு நானுமே படத்துப்பியோ. எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. போடுவாங்களா? தூக்கணும். தண்ணி பிடிச்சு தண்ணி தூக்கு, குடத்தை தூக்கி இடுப்புல வைக்கிறேன். அதுதான் பெரிய டாஸ்கே.
என்னடி யார் யாரெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி கேம் விளாடுங்க. இருக்கிற பொருள் அங்கேயே இருக்கு, சொம்புலாம் அங்கதான் வைக்கணுமா, இந்த முந்திரி டப்பா எங்க வைக்கணும், என்ன வேலை பாக்குறமா நீ, உங்க வீட்டுல என்ன வேலை சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியலையே, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா போதுமா உனக்கு? அம்மா அவ்வளவுதானா? சரி கொஞ்சம் உட்காந்துக்கோ கொஞ்ச நேரம். அம்மா சரி வெளியில ஒரு டவுசர் இருக்குல்ல அது கொஞ்சம் துவச்சு போட்டுடு. வா வா உட்காரம்மா, ஒரே வேலை செஞ்சுட்டு தூங்கு, வேணா வேணா சொல்றோம். பொண்ணு ஏன் வெக்கப்பட்டு நிக்குதுன்னா பக்கத்து வீட்டுல அந்த ஆண்டி நிக்கிறாங்க. வந்து வா ஸ்கிரீன் போட்டாச்சு இதை வரங்க. இந்த இது டவசர கொஞ்சம் அலசி போட்டுருமா, நல்லா உட்காருமா, உட்காரடி தங்கம், உட்காருமா, உட்காந்து பண்ணு, உட்காருமா, உட்காரு, ஆமா கீழே உட்காருடாமா, கீழே உட்காந்து காலை நல்லா குத்து வச்சு உட்காருடா. ஆமாடா உட்காந்து நல்லா ப்ரஷ் போட்டு தோயிடாத, ப்ரஷ் போடுமா, ஆமாம்மா ப்ரஷ் போடுமா, நல்லா குனியணும் சரியா, எழுந்துரு ப்ரஷ் போய் எடு, அது இருக்கு பாரு சைட்லயே இருக்கு பாரு ப்ரஷ் போட்டு தேடா. என்னம்மா என்ன பண்ற, நல்லா இப்படி குனி, நல்லா குனி, நல்லா குனி, காலை இப்படி குத்தவைமா, இப்படி குத்தவை, இப்படி குத்தவை, ஆ குத்த வச்சு குனிமா. ஏய் நான் சொல்றத செய்யணும், அதான் டாஸ்க், காலை குத்தவை, பரவாயில்ல நைட்டி நனைஞ்சால பரவாயில்ல, புதுசு தானே பரவாயில்ல விடு காய வச்சுலாம், ஆ குத்த வச்சுட்டு இப்படி குனி, குனி குனி ப்ரஷ் போடு, குனி நல்லா குனி, பொண்ணு குனி நல்லா தேய் தேய். பழமா வாங்கிருக்கலாம் போல அம்மி இருக்கும், இது ரொம்ப உண்மையா இது வெச்சனால வலிக்குதா இல்ல உங்களுக்கு இதான் வலிக்குமா? பண்ணு, எனக்கு இது வெச்சனால ரொம்ப வலிக்குது, குனிய முன்ன வயிறு இடிக்குது. பண்ணு பண்ணு, உனக்கே எப்படி இருக்கே, புள்ளைய 10 மாசம் வயித்துல சுமந்து எவ்வளவு வேலை பாக்குறோம், அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 10 மாசம் காலெல்லாம் வலிக்குது. இனிமே பிரெக்னன்சி லேடியா பார்த்தா மரியாதை கொடுக்குறியா? இல்லை நீ முதல்ல எனக்கு மரியாதை கொடு, நல்லா தேய். சோப்பே போடல மேடம். சரி எழுந்த அலசு, குனிஞ்சு குனிஞ்சு அலசணும், எழுந்து நில்லு, எழுந்து நில்லு, எழுந்து நில்லு, ஆ அப்படியே கரெக்டாக எழுந்துக்கிற பாரு, குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து அலசணும், அலசு, ஆ அப்படிதான் அப்படிதான், ஆ குனி குனி திருப்பி குனி, ஆ நல்லா இன்னும் குனியணும் குனி. இதில் வேற குழந்தை மூமெண்ட் வேற கொடுக்கும் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம்லாம், அப்போ இன்னும் எப்படி இருக்கும் எங்களுக்கு? ம் காயவை புளிஞ்சு காயவை, நிற்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாங்களாம் நிற்கவே மாட்டோம், குழந்தை உதைக்கும், குழந்தை திரும்பும், அப்போவும் நாங்கள் செய்வோம், உனக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கே உனக்கு இப்படி வலிக்குதே, அம்மா காயவை. சோப்பே போடல மேடம். சரி வா உள்ளே கிச்சன்லேருந்து குடம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி பிடி. ஆனால் தண்டி காலியாக வச்சேன் குடத்தை, போமா எடுத்துட்டோங்களா, போ தண்ணி பிடிமா. இத்தனைக்கும் தண்ணி அடிக்க விட்டுருக்கணும் உன்னை இப்படி, அது நம்ம வீட்டில் பழப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், கீழே போக முடியாதேன்னு. அந்த தண்ணி ஃபுல்லாகட்டும். ஒரே ஒரு தப்பு மாட்டேன், அடிப்பாங்க என்ன பார்த்தா எப்படி தெரிது உனக்கு? உண்மையாவே எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்ற? உண்மையா சொல்லு, போய் சொல்லு, உள்ள உட்கார்ந்து பொறுமையா பேசுவோம், இதானே லாஸ்ட் டாஸ்க். இல்ல இல்ல இன்னும் இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு, நீ இத மட்டும் சொல்லிட்ட. சரி ஓகே, இது இந்த இந்த இதுல கட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் vlogல வேற இருக்கு உனக்கு. ஓகே நல்லா கீழே இடுப்ப குனிஞ்சு அந்த தண்ணி எடுக்கணும், ரெண்டு கையால தூக்கணும், இடுப்புல வை, இடுப்புல வை, இடுப்புல, ஏய் இடுப்புல வைடா.
கொடுத்து உடைச்சிட்டேடா. கவர்ச்சியா உங்க அம்மா பார்த்து சார் சிரிச்சது உங்க அம்மா பயிர் வழி வந்துடும். இரு 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 ஸ்டாப். ஜெய்சி வா, ஜெய்சி ஜெய்சி இங்க வா, ஜெய்சி ஒரு ரெண்டு ரவுண்ட் சுத்து, நான் அப்பயே விட்டுருவேன்டி தங்கமயில. ஜெய்சி குளத்தை தலையாண்ட பிடிக்கணும். ஜெய்சி ஜெய்சி இங்க வா, இங்க வா, அதை விட ரெண்டு கையால குளத்தை பிடி. ஜெய்சி வா வா, ஜெய்சி இன்றைல இருந்து ஜெய்சி என்று அழைக்க வரும். ஜெய்சி இங்க வா, ஜெய்சி 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 இங்க வா, இங்க இங்க ஊத்து வா. துணி காயுதுல அந்த துணியை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து மாட்டிடா. தரையில உட்காரு, சப்பங்கள் போட்டு தரையில உட்காருமா. மடிமா, ஒதிரி ஒதிரி துணியை மடிக்கணும். ஐயோ பால் பொங்குது பாரு, பால் பொங்குது பாரு. வா வா வா, சீக்கிரம் வா, கேஸ்ல நாசி ஆச்சு, உனக்கு தான் வேலை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி ஓகே, இதுல இருந்து நீ என்ன சொல்ல விரும்பல? ரொம்ப கவர்ச்சியா இருக்க, ஊத்துக்கிட்டா. நீ பேசு, இப்படியே பேசு, ஸ்ட்ரைட்டா உட்கார், மாசமா கரம் மாதிரி உட்கார். மக்களே, நான் வந்து இப்போ பண்ணோன்னே சும்மான்னு சொல்ல, எனக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன் என்னன்னா, ஓ இவங்களுக்கு வலி இப்படி தான் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, இன்னும் வரையும் கூட எனக்கு தெரியல. இப்போ நான் பண்ணது டாஸ்க் இல்லை, சும்மா ஒரு பத்து நிமிஷம் பண்ணேன். என்னன்னா, இது கட்டினால எனக்கு வலிக்குதா வயிறு, இல்லைன்னா அது உங்களோட வலி அப்படின்னு ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா இது நல்லா டைட்டா கட்டிருக்கும், சொன்னாலும் வயிறு வலிக்குது, அதனால நான் அழுகுறேன். அப்போ இப்போ எனக்கு வந்து இப்போ வெயிட்டா என் வயிற்று தொங்குறதுனால வயிறு ரொம்ப தான் மூச்சு அடி அதிகமா வாங்குது. புனிய முடியல. பட் ஏதாவது முனியம் சொன்னா, அனைத்து தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் வந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையா தப்பா நினைச்சுக்காதீங்க, இதை பண்ணணும் மோனிக்கு ஆசை பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக எனக்கு தெரியும், ஆக்சுவலி முன்னாடி எல்லாருக்குமே எல்லா ஆம்பளைங்களுமே தெரியும் எப்படின்னா, இது இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் வலிக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பா வயிற்றில் வச்சுட்டு இந்த புரிஞ்சுக்கின்னு எழுந்துக்கணும் நிமிந்துக்குன்னு, இந்த அது இந்த அலசு நம்பருங்க அதில் ரொம்ப வலிச்சிச்சு. அப்புறம் உட்காந்து ஏந்து ஓடுறது, அப்புறம் மற்றபடி இந்த இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. இந்த பெருக்கிறதுலாம் கொஞ்சம் இதுவாக பெருக்கிற நீட்டு தொடர்பு வச்சோம். ஆனால் பட் இந்த துணி துவைக்கிறது உட்காந்து ஏந்துக்கும் போது தான் ரொம்ப பெருசாக இருக்கு வலிகள். அப்படியே அந்த போட்டு திரும்ப பார்க்கலாம். இந்த மாதிரி திரும்பவே கூடாது. நீ இப்போ அது வந்து இப்போ நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வலி இருக்குதான்னு எனக்கு தெரியலனால. ஆக்சுவலி உண்மையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களால அப்படி கூட சடனாக திரும்ப முடியாது. எப்படி தெரியுமா திரும்பணும், படு படு நான் சொல்கிற படு, எப்படி தெரியுமா திரும்பணும், ஸ்லோ மோஷனில் அப்படியே இப்படி திரும்பு, கையை இப்படி ஊனி அப்படி திரும்பு. பொறுமையாக இப்போ அப்படி திரும்பு, சடனாக இந்த மாதிரி மேலுக்கு இது பண்ணி படுக்கக்கூடாது.
இப்படிதான் திரும்ப முடியும். அது எவ்வளவு தூக்கமா இருந்தாலும் சரி, என்ன ஒரு டயர்டா இருந்தாலும் சரி, இப்படி மட்டும்தான் திரும்ப முடியும். ஏன்னா உனக்கு வந்து இப்ப கட்டி மட்டும் தான் வச்சிருக்கேன். பிரெக்னன்ட் டைம்ஸ்ல பாப்பா வந்து ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 6 மந்த்துக்கு அப்புறம் மூவ்மெண்ட் கொடுக்கும். பாப்பா மூவ்மெண்ட் கொடுக்கும், அப்ப வந்து இன்னும் வலிக்கும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கெல்லாம் இடிக்கும் போதெல்லாம் பயங்கரமா அந்த வலி இருக்கும். அப்புறமா தான் என்ஜாய் பண்ண முடியும். ஜெஃபி பாத்திருக்கல நீ வயித்துல, ஜெஃபியை பாத்திருக்கல வயித்துல நீ எட்டி ஒடிக்கும் போது அந்த மாதிரிதான் இருக்கும். பிரெக்னன்சி லேடிஸ்க்கும் அம்மாங்களுக்கும் ரொம்ப நன்றி. நானும் ஒரு தாயா இதை சொல்றேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப முதல்ல வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். முதல்ல போய் எங்க அம்மா காலில் போய் நான் ஊயணும். இப்போ போயிட்டு காட் எவ்வளவு கிரியேட்டிவா வந்து கஷ்டப்படுங்க. ஸோ எல்லா பெண்மணிகளுக்கும் 10 மினிட்ஸ் ரொம்ப நன்றி மக்களே. 10 மினிட்ஸ் அவனால முடியல. இன்னும் 3 மந்த்ல எல்லாம் நம்ம படுற 1 2 3 மந்த் குள்ள எல்லாம் படுற கஷ்டம் அவனுக்கு தெரியல. அதெல்லாம் சொல்ல கூட முடியாது யாராலையும். அந்த மாதிரிலாம் பெயின். ஸோ ஹேட்ஸ் ஆஃப். இது மூலமா நிறைய பேர் எனக்கு குழந்தையில இந்த ஃபீல் எனக்கு இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்கும் பாப்பா பிறக்கும், கவலைப்படாதீங்க. நன்றி மக்களே, எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. நன்றி அம்மாக்களே. ஆமாம், இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு வலிக்குதுன்னு இல்லை, இதை நாங்கள் சந்தோஷமாக எடுத்துப்போம். ஓகே, பை பை.